Devani vasam seyginare idu manusharin mattil devani devani vasam seyginare devan vaamarikkum sthanamne tam janathaarin mattila devan vaamarikkum sthanamne tam janathaarin mattila devan vaamabadan devanaayirunde kandiya கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு
உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டு வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா என்பதை உணர்ந்து அதன்படியே நடக்கும்படியாக நீ கிருபை பாராட்ட வேண்டுமா வச்சு. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தில் தங்கியிருந்து எல்லா காரியங்களும் உம்முடைய நாம மகிமைக்காக நடக்கும்படியாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மேற்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்திருப்போம். வேத வாசிப்பு சகோதரர் ஜான் மில்லர் அவர்கள் உள்ளதாக வந்து ஒரு வேத பகுதியை நமக்கு வாசித்து கொடுப்போம். சகோதரர் ஜான் மில்லர் அவர்கள் உள்ளதாக வந்து ஒரு வேத பகுதி வாசித்து தொழுகை
என்ன செய்ய வேண்டும் தொழுகையிலே அதனுடைய புரிதல் நாம் எவ்விதமாக புரிந்திருக்கிறோம். சுய இஷ்டமாக வீணானதாக அறியாமல் நாம் தொழுகை செய்து கொண்டிருக்கிறோமா ஆராதிக்கிறோமா என்பதை நம் உணர்ந்தவர்களா இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே கனியாகுளம் கிறிஸ்தவ சபையும் நாகர்கோவில் கிறிஸ்தவ சபையும் இணைந்து நடத்துகிற இந்த வேதாகம கருத்து அரங்குகளிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவதாக. தலைப்பின் ஒன்றிலே தொழுகையிலே ஜபம் நாகர்கோவில் கிறிஸ்தவ சபையினுடைய ஊழியரும் சகோதரர் செல்வராஜ் அவர்கள் பேச இருக்கிறார்கள். தலைப்பு இரண்டிலே தொழிலே கர்த்தருடைய பந்தை கூடநகர் கிறிஸ்தவ சபையுடைய ஊழியரும் சகோதரரும் ராஜ் பிரசாத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். மூன்றாவதாக தலைப்பு மூன்று தொழிலே காணிக்கை பொங்கலூர் கிறிஸ்தவ சபையினுடைய ஊழியரும் சகோதரர் கிறிஸ்டியன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். தொடர்ந்து தலைப்பு நான்கு தொழிலே தேவ செய்தி ராமாபுரம் கிறிஸ்தவ சபையினுடைய ஊழியரும் சகோதரர் இளையராஜா அவர்களும். தலைப்பு ஐந்து தொழிலே பாடல் ஊழியரும் உடைய சகோதரரும் கனியாகுளம் கிறிஸ்தவ சபையினுடைய பேச இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கங்களெல்லாம் புரிந்தவர்களாய் தேவ பயத்துடனே தேவ பக்தியுடனே தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்களும் அது நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட நாம் தொடர்ந்து ஜெபத்திலே பெருமளப்படப் போகிறோம். நான்கு திசையிலிருந்து கடந்து வந்திருக்கிற ஊழியர்களாகிய வழியாகலையும் திருச்சபையின் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலே நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை ஒன்று பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை சகோதரர் ஞானதாஸ் அவர்கள் முன்பதாக கடந்து வந்து பாடலை பாடி தேவன் நாமத்தை மயப்படுத்துவார். சகோதரர் ஞானதாஸ் அவர்கள் முன்பதாக வந்து திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை நமக்கு பாடி Oh.
ஒரு தொழுகையில் ஜெபம் இந்த தேவனுடைய மகத்துவமுள்ள வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். நாகர்கோயில் கிறிஸ்து சபையினுடைய ஊழியர் செல்வராஜ் அவர்கள் முன்பதாக கலந்து வந்து தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை பேசுவார். அவர் பேசும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அந்த குறிப்புகளை கவனித்து நாம் குறித்துக் கொள்வோம். தேவன் தாமே